हलो वेलकम टू काका बिरयानी बिग बॉस बालाजी मुरुगदास आप रेडी आगे कटोड़ रूप नष्ट ईडु इतना इंब हाटान न्यूसा पता वीडियो नम्बर डीटेलटा पाकपो वीडियो नहीं कड़ी वाले स्किपा पांगा मुझे बिग बॉस फोर पुरोग्राम कुछ रीफंड पाता वह मैटर इत बिग बॉस बालाजी को सनम शेट्टी अंत वाकसन मारे नानूम उलची मॉडलिंग पड़ी तट वांगे आना सनम शेट्टी नहीं अड्जस्टमेंट पड़ी और दुबा और कंपनी मूल पट वांगे अब अदूम अंत संड मुझे प्रूफ पड़ी काटवा ना वे प्रूफ पड़ी काटे अब इपड़ी पीलना उठरपापल अदा संड और विश्वरूप और प्रच्न आई कमल सार बालाजी की रेड कार्ड को பழைய பஞ்சாகம் இப்ப பெரிய விஸ்வரூபம் எடுத்துருக்குங்க இந்த வாய்க்கசந்த நந்தபுவே வந்து பாத்தீங்கன்னா பாலாஜி முருகதாஸ் ஒரு கம்பெனி பேரை மென்ஷன் பண்ணி நுபகூர் கம்பெனி சொல்லிருப்பாப்ல அந்த காட்சி எல்லாத்தையுமே விஜய் டிவி காரங்க ஆல்ரெடி சென்சார் பண்ணிட்டாங்க ஆனா இருந்தாலும் இப்ப பாலாஜி வெளியே வந்த பிறகு சைத்தான் சைக்கிள்ல வருது சைத்தான் சைக்கிள்ல வருது மாதிரி அந்த சைக்கிள்ல இப்ப ஜோ மைக்கேல் வந்திருக்காருங்க பாலாஜி முருகதாஸ்க்கு ஆப்பு வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இந்த ஜோ மைக்கேல் யார் சொல்லுவாங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் சொல்றேன் அதாவது இந்த மீரா மேதனுக்கு ஜோ மைக்கேலுக்கு நடந்த இந்த வாய்க்கா சண்டை எல்லாமே சும்மா தாறுமாறு தக்காளி சோறா இருந்துச்சுங்க சும்மா வெறித்தனமாவே இருந்தது அதாவது இப்ப பாலாஜி முருகதாஸ் வெளியே வந்த பேருக்கு பாலாஜிக்கு சொல்லிட்டு குட்டி குட்டி ஃபேன் கால் எல்லாம் இருக்காங்க அவங்க என்ன பண்ணானுங்கன்னா ஜோ மைக்கேலை பார்த்து எங்க தலை கலை இறங்கிருச்சு சீக்கிரம் உன்னோட முகத்தை எல்லாம் கிளிக்க போறானுங்க அப்படி இப்படி சொல்லிட்டு நல்லா வெறியேட்டிட்டு வந்தானுங்க இதை பார்த்த ஜோ மைக்கேல் வந்து பாத்தீங்கன்னா அதிரடியா ட்விட்டர் எல்லாம் போட்டு செம்மையா செஞ்சு விட்டுருக்காரு பாலாஜி முருகதாஸ் முதல் கட்டமா ஜோ மைக்கேல் பாலாஜி முருகதாஸோட ஃபேன்கள் எல்லாருமே நல்லா வெறி ஏற்றி விட்டுட்டாருங்க நெக்ஸ்ட் ஒரு அதிரடியான ஒரு ட்விட் ஒன்று போடுறாரு அது எல்லாமே பாலாஜி முருகதாஸை பாட்டு கேட்குற மாதிரி தான் இருக்கு டே பாலாஜி ஒழுங்கா நீ மன்னிப்பு கேளு இல்லையா பிரபலமான யூடியூப் சேனல்ல தில்லி இருந்தா என் முன்னாடி வந்து உட்காரு நான் கேட்குற கொஸ்டின்களை நீ ஆன்சர் பண்ணு அப்படி இல்லையா இந்தா போடி வக்கீல் நோட்டீஸ் சொல்லிட்டு அந்த வக்கீல் நோட்டீஸை பாலாஜிக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதே ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு போட்டிருக்காருங்க இவ்வளவு கேவலமான சம்பவங்கள் நடந்த பிறகு கூட சரிங்க பாலாஜி தரப்புல இன்னும் ஒரு ரிப்ளை கூட வரல இதனால என்ன பண்றாருன்னா ஜோ மைக்கேல் திருப்பியும் ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாரு அந்த போஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா பூனைக்கு புலி வேஷம் போட்ட மாதிரி சிங்க வேஷம் போட்ட மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டுட்டு இது யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாரு இதனால வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் பாலாஜியோட ஃபேன்கள் எல்லாருமே பயங்கரமா வெறி ஆயிட்டாங்க இருடா என் தலைவன் வருவாண்டா உங்களோட முகத்துறையில கிளிக்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க இந்த மாதிரி நெருக்கடியான ஒரு சூழ்நிலைக்கு பாலாஜி முருகதாஸ் தள்ளப்பட்டிருக்காருங்க ஆனா இருந்தாலும் பாலாஜி முருகதாஸ் லேசப்பட்ட ஆள் கிடையாதுங்க ஆல்ரெடி நம்ம எல்லாருமே ப்ரோக்ராம்லயே பார்த்துட்டோம் ஒரு ஆன்டி வில்லன் ரோலுக்கு கெத்து காட்டி 2K கிட்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிக்ட் பண்ணி வச்சிருக்காரு சோ இப்ப பாலாஜி முருகதாஸ் மன்னிப்பு கேட்க போறாரா இல்ல யூடியூப் சேனல்ல உட்காந்துக்கிட்டு ப்ரூவ் பண்ண போறாரா இல்ல ஒரு கூட நஷ்டம் கொடுக்க போறாரா இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தாங்க பார்க்கணும் அதே மாதிரி நம்ம காகபெரிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனையும் நீங்க கிளிக் பண்ணாதான் நான் போற வீடியோல உங்க போன்ல நோட்டிபிகேஷன் வந்து விழும் ஓகேங்களா அண்ட் இல் தென் சீ யூ டாட்டா பை பை